வணக்கம். உலகின் அழகான நாடு, வளமையான நாடு, ஐரோப்பிய நிலப்பரப்பின் வாய்ப்புகளுக்கு வாயில் திறக்கும் நாடு சுவிட்சர்லாந்து டாவோஸ் நகரில் வல்லமை மிக்க உலகின் தலைவர்கள் ஆண்டுதோறும் ஒன்று கூடும் வேர்ல்டு எக்கனாமிக் போரம் அரங்கில் த ரைஸ் அமைப்பினுடைய 13வது உலக மாநாடு நடக்கிறது. 40 நாடுகளின் வெற்றி தமிழர்கள் வருகிறார்கள். அவர்களோடு இணைவோம், வாருங்கள், நாம் சந்திக்கலாம் டாவோஸ் நகரில். நன்றி, வணக்கம். தமிழரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தேர்தல் பணிக்குழு செயலாளர் திரு இளப்புகுழந்தி நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்களோடு பேசலாம். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம் சார். சமீபத்தில் சனாதனம் குறித்து பேசிய வழக்கில் உதயநிதி அவர்கள் இன்றைக்கு, அதாவது நேற்றைக்கு வந்த தீர்ப்பில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். அதைத் தொடர்ந்து அந்த தீர்ப்பில் தீர்ப்பு கொடுத்த அந்த நீதிபதி சில கருத்துக்களை முன்வைத்திருக்கிறாங்க. அந்த கருத்துக்களை குறித்து உங்களோடு பேசலாம்னு நினைக்கிறேன். உதயநிதி அவர்கள் சனாதனம் குறித்த தவறான அந்த பார்வையோடு, தவறான புரிதலோடு பேசியிருக்கிறார் அப்படின்னு நீதிபதி சொல்றாங்க. எப்படி சார் பாக்குறீங்க? எந்த நீதிபதி பேர் என்ன சொல்லுங்க? அனிதா சுமந்த். அனிதா சுமந்த், சுமந்த். கேரளாவில் நடைபெற்ற பிராமண சமூகத்தினுடைய மாநாட்டிலே கலந்து கொண்டவர் இந்த நீதிபதி. ஒரு நீதிபதி ஒரு சமூகத்தினுடைய ஒரு நிகழ்வில் போய் கலந்து கொள்றதே முதல்ல கூடாது. அது தர்ம ரீதியாக, மரபு ரீதியாக தப்பு. ஆனா இவங்க கேரளாவில் நடைபெற்ற பிராமணர்களுடைய மாநாட்டில கலந்து கொண்டவர் தான் இவர். அந்த மாநாட்டில எதுக்காக இதை சொன்னேன், இட் இஸ் ஆல்சோ ஒன்னும் தொடர்பு இல்லாதது கிடையாது. அந்த மாநாட்டில இவங்க எல்லாம் இருக்கும் போதே ஒருத்தர் என்ன பேசினார் தெரியுமா? நாய்களிலே பல சாதிகள் உண்டு, நாய்களிலே பல சாதிகள் இருப்பது போல மனிதர்களிலும் சாதிகள் உண்டு அப்படின்னு அந்த மாநாட்டில் பேசி எல்லாம் கை தட்டினாங்க. அந்த இடத்தில் உட்கார்ந்திருந்த இந்த நீதிபதி, அதனாலதான் அவங்க பேரை கேட்டேன். அவங்க சொல்லுகின்ற பொழுது இவங்களுக்கு என்ன பெரிய ஆத்தன்டிகேட் அடிவங்க அதுல சனாதன இதுல? இவங்க இப்ப கோர்ட்டு கூட இவங்க மேல வழக்கு போடலாம். ஏன்னு கேட்டா, நீங்க அந்த வழக்குல சொல்லும் போது அதோட போயிருக்கணும், அதை விட்டுட்டு புரியல எது சனாதனத்தை இவர்களை விட. இப்ப சங்கராச்சாரியை இவங்க ஒத்துக்குவாங்களா ஒத்துக்க மாட்டாங்களா? பெரிய நம்பர் ஒன் சங்கராச்சாரி இருந்தாரு. அந்த சங்கராச்சாரி தெய்வத்தின் குரல்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அந்த தெய்வத்தின் குரல்ல முதல் பாகத்திலே எடுத்து படிச்சு பார்க்க சொல்லுங்க. சனாதனம் என்று போட்டு பிராக்கெட்ல வர்ணாசிரமம்னு போட்டிருப்பாரு. அதுதான் முக்கியம். வெவ்வேற பிரிச்சு காட்டுறாங்களே. சனாதனமும் தர்மம் வேறு, வர்ணாசிர தர்மம் வேறு, இரண்டே ஒன்னா சேர்க்காதீங்கிற மாதிரில சொல்றாங்க இவங்க சொல்றாங்க. ஆனா நான் சொல்றது அவரு சங்கராச்சாரியார் எழுதிய புத்தகம் தெய்வத்தின் குரல்ல சனாதனம் போட்டு பிராக்கெட்ல வர்ணாசிரமம் அவரே போட்டிருக்காரு. அப்ப அவரு போட்டது அவரை தப்புன்றாங்களா, இல்ல அவரு புரியாம பேசிட்டாருன்னு சொல்றாங்களா, எப்படி சொல்றாங்க நமக்கு தெரியல. ஏன்னா நம்மள இவங்க கேட்கலாம், ஆனால் எல்லாவற்றிற்கும் டாப்ல நம்பர் ஒன்னா இருந்தது அவரு. அவரு எழுதியிருக்கிற புத்தகத்துல சனாதனம்னா வர்ணாசிரமம் தான், இப்ப என்ன அதுக்கு அப்படின்ற மாதிரி அவர் எழுதியிருக்கிறாரு. அந்த வர்ணாசிரமத்தை நீக்க வேண்டும். இப்போ இவங்க வந்து ஒரு ஜட்ஜு, ஜட்ஜால நடந்துக்கணும். கான்ஸ்டியூஷன் லாவில் அரசியலமைப்பு சட்டம் 51A H அதை போய் படிக்க சொல்லுங்க. அதுல ஒரு மனிதனுக்கான அடிப்படை, அந்த அடிப்படை உரிமைகள்ல கொடுக்கும்போது சமூக சீர்திருத்தங்கள், சோசியல் ரீஃபார்ம், இந்த சமூகத்திலே நடைபெறக்கூடிய நம்முடைய உரிமைகள் அனைத்தையும் நாம செய்வோம் தான் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை கொள்கைன்னு அதுல கொடுப்பாங்க. 51 அந்த பிரிவின் அடிப்படையில் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பார்வையில் தான் எங்களுடைய மாநில இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின், மாண்புமிகு அமைச்சர், அவரு அழகாக எடுத்து சொன்னார். அவர் சொன்னதுல என்ன தப்பு? என்ன கௌதம புத்தரையும் இவங்க அப்படித்தான் சொன்னாங்க, அவர் வர்ணாசிரமத்தை ஒத்துக்கல. வள்ளலார் அவர்களும் வர்ணாசிரம தர்மத்தை ஒத்துக்கல. ஏன் இப்ப கூட இந்த RSS ரவி என்கின்ற கவர்னர் உளறிக்கிட்டு திரிஞ்சாப்பிளிய அங்க தென்பகுதியில இருக்கிறார் வைகுந்தர், அவரும் வர்ணாசிரமத்தை ஒத்துக்கல. இந்த வர்ணாசிரமத்தை ஒத்துக்காத ராமானுஜரும் ஒத்துக்கல. இப்படி வர்ணாசிரமத்தை ஒத்துக்காதவர்களை எல்லாம் இவர்கள் ஏதோ சனாதனவாதிகள் மாதிரி இவங்க காமிச்சுக்கிட்டு இப்ப நாடகம் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது தனி. இவங்க கோர்ட்ல உக்காந்துக்கிட்டு
சட்டத்திற்கு புறம்பாக, அதாவது சட்டத்திற்கு விரோதமாகலாம் இந்த அறிவுரை கருத்து எல்லாம் இவங்க சொல்லக்கூடாது. இவங்களுடைய வீட்டுக்காரர் வந்து இந்த விவாதத்துல கலந்துக்குவார், யாரு சுமந்திராமன் ஒருத்தர், அவர் வந்து கலந்துக்குவார், ரைட், அது அவருடையது, அவரு பாணி, அதை நம்ம இது பண்ணல, அது அவருடைய விருப்பம், அவரு அதுல கலந்துகிட்டு பேசுவார். இவங்க விவாதத்துல கலந்துக்கிற மாதிரி நீதிமன்றத்துல இருக்கக்கூடாதுன்றதுக்காக சொன்னேன், தீர்ப்பு சொன்னீங்க, அவங்க போட்டது வந்து சரியா வருது, இவர்களாலேயே செய்ய முடியாதுன்ற அளவுக்கு சட்டப்படி உதயா மேல வந்து எதுவும் செய்ய முடியல. ஆனால் வர்ணாசிரமம் சனாதனத்தை வந்து நீங்க இப்படி ஒரு பார்வை எல்லாம் பாக்குறது இருக்குல்ல, அதுல இருந்து வர்ணாச இந்த நீங்க எல்லாம் பேசுறதுனாலதான் இடஒதுக்கீடு எல்லாம் கொடுத்ததுனால்தான் சாதி வருது, இதெல்லாம் இந்த அம்மாவுக்கு இந்த ஜட்ஜிக்கு தேவையா? சாதி அமைப்புகள் எப்ப இருந்து வந்து நம்மள அடிமைப்படுத்திக்கிட்டு இருக்கு, எந்த காலத்துல இருந்து இருக்குன்னு இவங்களுக்கு தெரியுமா? அவங்க சொல்றாங்க 200 நூற்றாண்டுக்கு முன்னாடிதான் சாதி இருக்கு, அதுக்கு முன்னாடி எல்லாம் சாதின்ற வார்த்தை இல்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா நீங்க முன்பே சாதி இருக்கிற மாதிரில சொல்றீங்க, எப்படி புரிஞ்சுக்கிறது? நாம இருக்கிற மாதிரி சொல்றோம், அதுதான் ஹிஸ்டரி, அதுதான் சரித்திர பதிவு, அதுதான் வரலாறு. நாம எதுக்காக வந்து இப்ப இவங்களெல்லாம் சொன்னோம், இப்ப மகாவீரர்ல இருந்து கௌதம புத்தர்ல இருந்து இன்னும் மற்றைய மிகப்பெரிய முன்னோடிகளாக இருந்தார்களே சிந்தனையாளர்கள், அவங்கவுங்க ஒரு சம அமைப்பை உருவாக்குனாங்க, அவங்கவருடைய கருத்துக்களை சொல்லும் பொழுது சனாதனத்தை எதிர்த்து சொன்னார்கள், சாதிய சமூகத்தை. ஏன்னு கேட்டீங்கன்னா இவங்களுக்கு என்ன தெரியும், அனிதாவுக்கு பாவம், ஜட்ஜி இவங்க வராங்க இவங்களுக்கு மரியாதை, அதனால யாரும் சொல்லி கொடுத்ததோ சொல்லியிருக்கலாம். ஆனால் ஒண்ணு, நீண்ட நெடுங்காலமாக அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள், அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்க்கை, சூத்திரர்களுடைய வாழ்க்கை, சரி ராமாயணம் படிக்க தெரியுமில, ராமன் தான் தூக்கி வச்சு நாடுறாங்கல்ல, இவங்களுக்கு முருகன் பிடிக்காது, முருகன் தமிழர்களுக்கான கடவுள், முருகனை பிடிக்காது, ராமனை தானே பிடிக்கும். அப்ப ராமாயணத்துல சம்புகனுடைய தலை ஏன் வெட்டப்பட்டது? சம்புகன் யாரு? சம்புகன் வந்து ஏன் தவம் செய்யக்கூடாதுன்னாங்க? சம்புகம் தவம் செய்கிறா அந்த கதையில, அந்த கதையில, அது ஒரு கதை, நாடக கதை, அந்த நாடக கதை எழுதும் பொழுது அதுல சம்புகன்ற கேரக்டரு வேடவன் கேரக்டர், வேடுவன், அந்த வேடன் வந்து தவம் இருக்காரு, தவம் இருக்கிறத பார்த்த உடனே இந்த தவம் இருக்கிறது வந்து பிராமணர்களை தவிர வேற யாரும் இருக்கக்கூடாது, ராமங்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணி உடனே போய் சம்புவனுடைய தலையை வெட்டினார்கள். சாதி தெரியுதா? சாதியினுடைய அப்ப என்ன, அது என்ன 100 வருஷத்துக்கு 200 வருஷத்துக்கு எழுதிருந்தா? இதே மாதிரி ஒவ்வொரு இதுலையும் எடுத்து பார்த்தீங்கன்னா, புரட்டி பார்த்தா நிறைய வரும். எதற்காக சொல்கிறோம் என்றால், எங்களுடைய மாநில செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மிக தெளிவாக சமூக சீர்திருத்தமாக அனைவருக்கும் அனைத்தும் எல்லோருக்கும் எல்லாம், மனிதர்களில் வேறுபாடு கிடையாது, திராவிட மாடலுடைய கருத்து, தந்தை பெரியார் சொன்னது, அறிஞர் அண்ணா சொன்னது, முத்தமிழ் அறிஞர் கலைஞர் சொன்னது, இன்றைக்கு எங்களுடைய தலைவர் முதல்வர் தளபதி அவர்களுடைய திராவிட மாடல் அரசு நடைபெறுவது, இவைகளின் அடிப்படையில எல்லா மக்களையும் பார்க்கும் போது, எல்லாருக்கும் செய்யும் போது, இவங்க ஏதோ சொல்லிட்டு போறது, நீதிமன்றத்துல வந்து அவங்க வந்து தீர்ப்பு சொல்லலாமே தவிர, சனாதனத்தை பற்றியோ சாதி அமைப்புகளை பற்றியோ, 1928 பிரிட்டிஷ்காரர்கள் இருக்கும் போதே முதன் முதலாக இடஒதுக்கீடு, இந்த திராவிட பேரியக்கத்தின் முதன்மையாக இருந்த நீதி கட்சி ஜஸ்டிஸ் பார்ட்டி 1928 இடஒதுக்கீடு கொண்டு வரும். அப்போ எந்த அளவுக்கு எந்த காலத்திலிருந்து கொண்டு வரோம் பாருங்க, இந்த இடஒதுக்காடுதான் ஜாதி வளர்ந்துச்சான் இவங்க ஜட்ஜி சொல்றாங்க. இதற்கு முன்பு அடிபட்டு உதைப்பட்டு சிரமப்பட்டு கிடந்தான அவர்களை தூக்கி விடுவதற்கு தான் இடஒதுக்கீடு, சாதியை வளர்ப்பதற்கல்ல. இன்னமும் தூக்கிவிடணும், பல 1000 ஆண்டுகள் அடிமையாக இருந்தார்கள், புண்பட்டு கிடந்தார்கள், அவர்களுக்கு அறிவு கிடையாதுன்னா ஒருத்தர் சொன்னான் தெரியுங்களா, அதுக்கு ஐயா தந்தை பெரியார் பதில் சொன்னார். இதெல்லாம் இந்த அம்மாலாம் இப்ப ஜட்ஜாக இவங்க இருக்கிறதால இவங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்றோம். எல்லா வகையிலேயுமே ஒவ்வொரு நிலையிலும் சட்டப்படியாகவும் சரி சமூக ரீதியாகவும் சரி இந்த சாதிய அமைப்பு என்பதை நாம ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்று முற்போக்காளர்கள் சிந்தனையாளர்கள் எல்லாருமே சொல்லி எல்லாருமே செஞ்சிட்டு இருக்கும் போது இவங்க இப்படிப்பட்ட தீர்ப்புகள் இதெல்லாம் சொல்றது, இப்ப சாதினா அதுக்கு முந்தி ஒடுக்கப்பட்டு அடக்கப்பட்டவன், படிப்பே இல்லாம இருந்தவர் சொன்னாங்க, என்ன திரும்ப சொன்னாங்க, மெடிக்கல் காலேஜ் மருத்துவக் கல்லூரியில் சேர வேண்டும் என்றால் சமஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கணும்னா, தெரியுமா இந்த ஜட்ஜிக்கு தெரியுமா சமஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கணும்? யார் அதை நீக்கியது? தந்தை பெரியார் அவர்கள் குரல் கொடுத்தார்கள், திராவிட இயக்கம் குரல் கொடுத்தது, நீதி கட்சி ஆட்சியில தான் தூக்கி போட்டாங்க. எதுக்கியா என்ன,
டாக்டருக்கு படிக்கிறதுக்கு எதுக்கு சமஸ்கிருதம் தெரியணும்? சமஸ்கிருதம் படிச்சிருந்தாலும் உங்களை மாதிரி இருக்கவங்களுக்கு எல்லாம் அது வராது, படிக்க முடியாது. டாக்டர் படிப்பெல்லாம் யாருக்கு? பிராமணர்களை தவிர மீதி எவனுக்கும் டாக்டர் படிப்பு படிக்க முடியாது என்பதற்காக சமஸ்கிருதம் படிச்சால்தான் எம்பிபிஎஸ் சேரணும்னு வைத்திருந்த கூட்டம் அதை உடைச்சி தூளாக்கியது நீதி கட்சி, ஜஸ்டிஸ் பார்ட்டி, திராவிட இயக்கம். எதுக்கு சொல்றோம்னா, இப்படி நீண்ட காலமாக அடிப்படையாக வந்து இன்னைக்கு பெரிய பெரிய டாக்டர்களாக, விஞ்ஞானிகளாக, விற்பனர்களாக, மிகப்பெரிய அளவிற்கு உலகம் முழுவதும் நம்ம தமிழ்நாட்டு தோழர்கள் இளைஞர்கள் தம்பிகள் இருந்து பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்க விஞ்ஞானிகள்லாம். இதெல்லாம் அவங்க அனிதா தெரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு தெரியாம சொல்லியிருக்காங்க, அதனால அவங்களை ஒண்ணு நம்ம குறை சொல்லல, தெரியாம சொல்லியிருக்காங்க. தெரிந்து கொண்டு பேசுங்கள், அப்பாவித்தனமாக உங்கள் அறியாமையை வெளிப்படுத்தாதீர்கள். எந்த அடிப்படையிலும் கூட எங்களுடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கருத்தை யாராலும் மறுக்க முடியாது, அதில் எந்த தவறும் கிடையாது. அந்த மாநாட்டில் எங்களுடைய மரநிலையத்துறை அமைச்சர் என்னுடைய அன்பு இளவல் சேகர் பாபு கலந்துகிட்டு இருக்காரு, எங்களுடைய அன்பு இளவல் அன்பு சகோதரர் மாஸ் கலந்துகிட்டு இருக்காரு, அவங்க எல்லாம் கலந்துகிட்டு இருக்காங்கன்னா உடனே அவங்க மேலெல்லாம் அப்படியே பாஞ்சிக்கிட்டு அப்படியே இது பண்ணிக்கிட்டு எல்லாம் உட்காந்துருக்க கூடாது. எதுக்காக இதை சொல்றோம்னா, எல்லோருக்கும் எல்லாம் அப்படின்னும் போது சமநிலையை உருவாக்கத்தான் அந்த கருத்து சனாதன ஒழிப்பு. அது ஒரு உதயா இன்னும் கூட அழகா சொன்னாரு, அது ஒரு டெங்கு மாதிரி, கொரோனா மாதிரி, அதை வந்து எதிர்க்க கூடாது, ஒழிக்கணும், அடிச்சு திரட்டணும்னு அழகாக சொன்னாரு. அதை நான் வரவேற்கிறேன். ஜட்ஜி அவர்கள் தெரியாம சொல்லிட்டாங்க, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு நீதிபதி அவர்கள் ஒரு சனாதனத்தை இப்படி சப்போர்ட் பண்ணி பேசுறதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அது ஒரு விதமான சட்ட பாதுகாப்போடு பேசுறத எப்படி புரிஞ்சுக்கிறது? இந்த மாதிரி சட்ட பாதுகாப்போடு பேசுறதால திமுக இதை எப்படி எதிர்கொள்ள போகுது சார்? எப்படி அது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக, திராவிட இயக்கத்தின் சார்பாக ஒட்டுமொத்தமாக மேற்கொண்டு இன்னும் அவங்க வந்து சட்டப்படியாக நீதிமன்றத்திற்கே போகலாம்ன்ற ஒரு கருத்து இருக்கு. நீதிமன்றத்துக்கு இது மேல வழக்கு தொடுக்கலாமா அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இருக்கு. அதுக்கு நாங்கள் லீகலா பாத்துக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா இது சட்டப்படியாத்தான் பார்க்க முடியும். மேல ஒன்றியத்துல எப்ப இந்த பாசிச பாஜக என்கின்ற RSS அமைப்பு இருக்கிற காரணத்தால இன்னைக்கு இந்த மாதிரியான பேச்சுக்கள் எல்லாம் நம்ம கேட்க வேண்டி இருக்கு. எதிர்காலம் ஒருவேளை தப்பி தவறி 24 மீண்டும் RSS கொடி பறந்தால் இருண்ட காலமாக நீதிக்கும் எல்லா துறைக்கும் இருண்ட காலமாக போய்விடும். அதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கையாக மக்களிடம் விளக்கம் சொல்லி மக்கள் தெளிவாக இன்னும் தெளிவாக வந்து நல்ல விதமாக முடிவெடுப்பார்கள் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கு. இனிமே திமுக தரப்புல இருந்தோ இல்ல ஏனைய தரப்புல இருந்தோ சனாதனம் குறித்து பேச முடியாது போல. சட்ட ரீதியாக ஒரு தடைகளை வாங்கிட்டாங்க, இதை நீங்க இனிமே எப்படி எதிர்கொள்ள போறீங்க? ஏன்னா சனாதன ஆதரவாளர்கள் இதை வந்து சட்ட ரீதியா வந்து ஒரு தடையை வாங்கிட்டாங்க, திமுக இனி என்ன செய்ய போகிறது? டெங்குவை ஒழிக்கிற மாதிரி ஒழிக்க முடியாது போலயே. எந்த சட்டம் எந்த தடை? சனாதனத்தை பற்றி நீங்கள் பேசினால் சனாதனம் தவறு என்று நான் பேசுவேன். பேசுவதற்கு உரிமை இருந்தால் மறுப்பதற்கு உரிமை இருக்கிறது. அரசியலமைப்பு சட்டம் மிக தெளிவாக இருக்கிறது. எல்லாத்துக்கும் அடிப்படை கான்ஸ்டிடியூஷன் லா, அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த அரசியலமைப்பு சட்டத்துல எல்லாமே இருக்கு. அதன் அடிப்படையில் தான் நாடு, அந்த அடிப்படையில் தான் திராவிட இயக்கத்தின் குரல். நீங்க சனாதனம் வந்து உயர்வு தாழ்வு அப்படின்னு சொல்றீங்க. நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் சொல்றாரு, அவருடைய பிள்ளையான உதயநிதி அவர்களும் அதை தான் சொல்றாரு. ஆனா இவங்க நீதிபதி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சனாதனம் வந்து உயர்வு தாழ்வு பார்க்கறது இல்ல, தொழில் ரீதியாக உயர்வு தாழ்வு, அதாவது தொழில் ரீதியாக பிளவுபடுதா சனாதனம் அப்படின்றாங்க. இந்த இரு வகையான கருத்துக்களை எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, அடிப்படையிலே இன்னும் ஜட்ஜி சரியா வரல. குலத்தொழிலே அவங்க சொல்றாங்க, இந்த சாதிய அமைப்பினுடைய அடிப்படை தாற்பயம் குலத்தொழில்னா. அதைதான் 1938 ராஜகோபாலாச்சாரின்றவர் குலத்தொழில கொண்டு வந்தாரு. அவன் 5வது 6வது 4வது வரைக்கும் படிச்சு விட்டு அவன் அப்பந்தொழில போய் பாருங்கடா, மேல் படிப்புலாம் தேவையில்லைன்னாங்க. அப்படி இருந்திருந்தால், அதை ஏற்றுக்கொண்டிருந்தால் இன்னைக்கு நம்ம நாட்டின் நிலைமை என்ன நினைச்சுப்பா? இன்றைய நாள் நாமெல்லாம் எப்படி இருந்திருப்போம்? இந்த மாதிரி வாழ்ந்திருக்க முடியுமா? இந்த மாதிரி படிச்சிருக்க முடியுமா? நம்ம பிள்ளைங்க சிறப்பாக வந்திருக்க முடியுமா? கல்லூரிகள் இருக்குமா? எது இருக்குமா? அதுதான். அப்படி அன்னைக்கு அவங்க குலதொழில சொன்னாங்க பாருங்க, அது தொழிலின் அடிப்படையிலும் ஆரம்பிப்பாங்க. இப்ப பிஜேபி கூட புதிய ஒரு கல்வி திட்டத்தை எல்லாம் கொண்டு வந்து அதுலயும் தொழில் முறையை உருவாக்க
படிப்பை வந்து பாதியிலேயே கட் பண்ண பல திட்டங்களை போட்டு சதி திட்டத்தை செய்த அந்த கல்வி திட்டம் எல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ஒண்ணும் இல்லை, தொடர்ந்து இது சம்பந்தமாக அவர்களுடைய செயல்கள் எந்த அளவுக்கு இருந்தாலும் அவர்களை விட இன்று அறிவுபூர்வமாக நம்மவர்கள் அதை தடுத்து சட்டப்படியாக ஒழுங்காக முறையாக செய்வதற்கு தயாராக. சார், சமீப காலத்தில் நீதிபதிகள் பார்த்தீங்கன்னா வழக்கை தாண்டி சட்டத்தை தாண்டி சில கருத்துக்களை சொல்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மாரிதாஸ் வழக்காக இருக்கலாம், எஸ் வி சேகர் வழக்காக இருக்கலாம், இப்போது நடந்திருக்கக்கூடிய சனாதன வழக்காக இருக்கலாம். இப்படி தன்னுடைய கருத்தை சொல்கிறது வந்து எப்படி, எந்த மாதிரி எடுத்துக்கிறது, இந்த போக்கை எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? இது ஒரு நல்லது இல்லைன்றது மட்டும்தான் நம்ம சொல்லணும். ஒரு நீதிபதிகள், நீதிபதிகளுடைய பொறுப்பு சந்திரசூட் கொடுக்கிறார், உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு தலைமை நீதியரசர்கள்லாம் இப்ப கொடுத்தாங்க, அந்த ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் பார்த்துட்டு மோடி அரசாங்கம் இப்படி அப்படி ஆடிச்சு. ஆனால் மிக சரியாக ஜட்ஜ்மெண்ட்னா ஜட்ஜ்மெண்டா இருக்கணும், சட்டப்படி இருக்கணும்னு சொல்றமே தவிர வேறு திட்டப்படி இருக்கக்கூடாது. அதுதான் நீதியை காப்பாற்றுவதற்கு வழி. நீதி நீதியரசர்கள் தான் காப்பாற்ற வேண்டும். நிச்சயமாக எதிர்காலத்தில் இந்த காவியலின் வழுக்கு பாறைகள் வராமல் இருக்கின்ற பட்சத்தில் நீதித்துறை மீண்டும் தலை நிமிர்ந்து நிற்கும் என்பதில் எந்த சந்தேகம். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு மேடையில் உதயநிதி அவர்கள் டெங்கு ஒழிக்கணும், டெங்கு மாதிரி சனாதனத்தை ஒழிக்கணுன்றாரு. மறுபக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசா அவர்கள், அதாவது அவர் என்ன சொல்கிறாரு, ராமரை வந்து நாங்கள் ஏற்க மாட்டோம், எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த இரண்டு பேருக்குமான கருத்தை இந்தியா கூட்டணிக்குள்ள ஒரு சலசலப்பை ஏற்படுத்திருச்சு அப்படின்றத புரிஞ்சுக்கலாமா? அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இது எங்களுடைய கருத்து, இவருடைய கருத்து, இவருடைய கருத்து, உடனே கூட்டணி கருத்துன்றது இல்லை. அது அவரவர்களுக்கான கருத்துக்கள் வேறுபாடு இருக்கலாம். கூட்டணி என்பது எவன் வரக்கூடாது என்பதிலே உறுதியாக இருப்பவர்கள். எங்க தலைவர் அண்ணன் தளபதி சொன்னது மாதிரி வருவது யார் என்பதல்ல, யார் வரக்கூடாது என்பதில் எல்லாரும் கூட்டாக சேர்ந்து அரசியல் ரீதியாக மக்களை சந்திக்க போறாங்க. இவர்கள் கூட்டணிக்குள் குழப்பத்தை உண்டாக்க இங்க நாம நம்முடைய இயக்க ரீதியான கருத்துக்களை பேசும்போது இதை எடுத்துக்கிட்டு அங்க போறது, அங்க பேசுறது இங்க எடுத்துக்கிட்டு வர்றது, இதெல்லாம் வந்து அரசியல் ரீதியாக இருப்பது வேறு, அரசு ரீதியாக இருப்பது வேறு. தேர்தலிலே யார் வரக்கூடாது என்பதிலே ஒன்றுபட்டு உழைப்பது என்பது முக்கியமான ஒன்று. அந்த ஒன்றில் இதெல்லாம் வராது. ராமனை நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ற ராம கதையில வருவதை பற்றி சொல்றாங்க. ராஜகோபாலாச்சாரியரே கூட அந்த கதைன்னு ஒரு தடவை கூட குறிப்பிட்டதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் இவங்க போய் பார்க்காம எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம மக்கள் கூட தான் கேட்டாங்க, விழிப்புற்ற இந்துக்கள், விழிப்புற்ற இந்துக்கள்னு கொஞ்சம் பேர் கேட்டாங்க. அதுக்கெல்லாம் அவங்க தான் பதில் சொல்லணும். ஏன் எங்க முருகனுக்கு கோயில் கட்டல உத்தரப்பிரதேசத்துல, ஏன் அயோத்தியில இது பட்டல, ஏன் குஜராத்ல எங்க ஐயனாருக்கு கோயில் இல்லை, ஏன் மத்திய பிரதேசத்துல எங்க காத்தவராயனுக்கு கோயில் இல்லை, ஆரியமாலனா உங்களுக்கு பிடிக்காதா, எங்க அம்மன் கோயில் அங்க, இப்படிலாம் நம்ம மக்கள் கேட்டாங்க. விழிப்புற்ற இந்துக்கள், இங்கு இருக்கிற வழிபாடு வேறு, அங்கு இருக்கிற வழிபாடு வேறு. இங்கு சைவம் வைணவம் என்றார்களே தவிர இந்து மதம் என்பது அல்ல. அந்த இந்து மதம் என்பது தூக்கிட்டு வந்ததே இந்த சனாதன வர்ணாசிரமம். அந்த சனாதன வர்ணாசிரமம் என்றைக்குமே இந்த திராவிட தமிழ் பண்பாட்டில் கிடையாது. அது இவர்களால் ஏற்றப்பட்டது, அதை மீண்டும் சரி செய்து எல்லோரையும் நலம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக கருத்துக்களை சொல்றாங்க. கருத்துக்கள் சொல்லும் போது அதுல ஒண்ணு எந்த தவறுகளையும் நாம பார்க்க வேண்டிய அவசியம் அல்ல. இதையும் அதையும் போட்டு குழப்பம். நிச்சயமா சார், நிறைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு உங்களுடைய நேரத்திற்கும் எங்களுடைய நெஞ்சமிருந்த நன்றிகள் சார். அனைவருக்கும் வணக்கம், நன்றி. Let's build our bright future with the scenic wonders of Switzerland. The RISE 13th Global Tamil Entrepreneurs and Professionals Summit from 7th to 9th June 2024 in Davos. Let's join with the global Tamils at the renowned Davos Congress Center. Register now at www.tamilrides.org. Contact us at 91500600032.